ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். தித்திக்கும் கேசரி ரெசிபி தாங்க. அதுக்கு முன்னாடி சுபிக்ஸா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேசரி வந்து குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேசரி செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரவை சேர்த்துடலாம். நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, தீஞ்சிரும் நம்மளுக்கு ரவையெல்லாம், அப்புறம் பிளாக் பிளாக் ஆகிடும். லைட்டாக சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து போதும், ரவை வறுத்தது எடுத்துடலாம் ரவையை. இப்போ நான் இன்னொரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் வந்து நாம் எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணுறோமோ ரவை, அதில் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரைஸ் பிரைன் ஆயில் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணிக்கலாம். கொதிக்கணுன்றல லைட்டாக காயணும், காய வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து காஞ்சிருச்சுங்க. இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம், சாரிங்க, நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. கீ மெரிட் ஆனதும் முந்திரி திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 7-8 முந்திரி, ஒரு 20 கிட்ட திராட்சை எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், ஜாஸ்தி வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நல்லா திராட்சை பலூன் மாதிரி அதை காணவனே நம்ம எடுத்துடலாங்க. நீங்கள் வந்து ஆயில் ஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லும் நெய்லேயே செய்யலாம். ஆனால் தேவற்ற மாதிரி ஆகும், அதுக்காக ஆயில் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணிங்க. 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 4 டம்ளர் வந்து இந்த இதில் எதில் நம்ம எடுக்கிறோமோ அதுலேயே தான் வந்து தண்ணி சேர்க்கணும். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய் அப்படியே தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர் வந்து நான் வந்து சேர்க்குறேங்க, ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். கேசரினா அது போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கேசரினா அந்த கலர் இருந்தால் தான் பிடிக்கும், அதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து நீங்கள் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. 1 கல் உப்பு சேர்க்குறேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஸ்வீட், அதுக்காக இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணியில் சேர்த்துருப்போம்ல, கொதிச்ச தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாத அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா இதுவே நம்மளுக்கு திரண்டு வரும். அப்படியே ரவையெல்லாம் நல்லா வெந்து நல்லா அல்வா பதத்துக்கு வருங்க. அப்போ பார்த்துட்டு தான் சுகர் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா சுகர் சுகராக தான் இருக்கும், சக்கரை அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். ரவை வந்து நம்மளுக்கு வெந்தே இருக்காது. நல்லா நம்ம ரவையை வேக வச்சுட்டு தாங்க சுகர் சேர்க்கணும். நல்லா பாருங்கள், இப்போ ஒரு கெட்டியான ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நான் வந்து சுட வச்ச ஆயில் இருக்கு இல்லைங்க, அந்த ஆயிலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன், 2 கப் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து கம்மியாக சுகர் சாப்பிடுவீங்க, ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா 2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாங்க. அதை விட கம்மியாக தான் நீங்கள் சுகர் சாப்பிடுவீங்கன்னா 2 கப் ரவைக்கு 1/4 கப் போதுமானதுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா நாம் வந்து கரைச்சி விடணுங்க.
நல்லா கரண்டியே எடுத்துட்டு திருப்பவும் கைவிடாமல் கிண்டி விடுங்க. கட்டி கட்டாமல் நல்லா கிண்டணுங்க. நம்ம சுகர் கரையும், சுகர் கரைஞ்சி ஒரு தண்ணி மாதிரி ஆகுங்க, கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது கட்டி பிடிக்கிற ஸ்டேஜ் வருங்க. நீங்கள் கட்டிகள் வராமல் பார்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க நம்ம வந்து கிளறணும். நம்ம அடியிலேருந்து நல்லா கிளறணுங்க. வந்து நெய் சேர்த்துக்கலாம், நெய் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். அதிகமாக வேணா சேர்த்துக்கலாங்க. நெய்யும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். சுற்றி சேர்த்துட்டு இன்னும் கிண்டணும் நாம். இதே பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பத்தில் வந்திருக்கும். இப்படி கிண்ட கிண்ட தான் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். நம்மளோட கேசரி வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுவே பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள், அப்படியே அல்வா பதத்தில் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை, டேக் கேர்.